அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு திரைப்படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும்னா இன்றைக்கே சேனல் எல்லாம் வெற்றிகரமாக ஓடி இருக்குன்னு போடுவாங்க. ஒன்றுமே புரியாது, நாளைக்கு தானே ரிலீஸ் ஆகுது, இன்றைக்கி எப்படி வெற்றிகரமாக ஓடி? எதை வச்சு அதிகபட்சமாக 4 films ஓடிருக்கோம். 10:30 ரிலீஸ் ஆகும், 9:30 சக்ஸஸ் பார்ட்டி வைப்பாங்க. ஆனால் ஒரு திரைப்படத்தோட வெற்றியை 30 வருஷம் கழித்து கொண்டாடுறது எனக்கு தெரிஞ்சு இந்திய சினிமாவிலேயே இந்த ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். அதுக்கு தகுதியான திரைப்படம் ஊமை விழிகள். இன்னொரு 60 வருஷம் கழிச்சு கூட இந்த திரைப்படத்தை வந்து வெற்றி விழாவை கொண்டாடலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம், ஒரு தமிழ் சினிமா ட்ரெண்ட் செக்டர்னு சொல்லலாம். அதோட வழிகாட்டுதல் தான் இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ்லாம், ஃபிலிம் ஸ்டூடெண்ட் டைரக்டர்ஸ், அதோட நெக்ஸ்ட் லெவல் தான் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஒரு மறுமுகம் டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கங்க்ராஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு ஆடியோ ரிலீஸ் மட்டும் இல்லாமல் தான் வளர்ந்து வந்த ஒரு இடத்த வந்து ஒரு கௌரிச்ச நண்பர் கமல் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தோட நடித்த அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக அனுப் ஹீரோவை பண்ணியிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு, நெக்ஸ்ட் லெவலில் வரணும்னு போராடிட்டு இருக்க அந்த இளைஞனுக்காகவும் இந்த ஹோல் டீமுக்காகவும் இந்த திரைப்படம் வெற்றி அடையணும், வாழ்த்துக்கள். அன்பான உறவுகளே, என்டர்டெயின்மெண்ட் அன்லிமிட்டெட் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய மறுமுகம் படத்தில் பணியாற்றி கமலோடு இணைந்து இதை வெற்றிப்படமாக்குகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்களே, நடிகர்களே, நடிகைகளே, என் தகுதிக்கு மேல் என்னை பேசி எனக்கே கூச்சம் வருகிற அளவுக்கு பேசிவிட்ட என் நேசத்துக்குரிய நண்பர் ஆபாவாணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும், அப்புறம் இவங்களை சொல்லினா தப்பாக போயிடும், கட் பண்ணிடுவாங்க, ஊடகத்துறை நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பணிவான வணக்கங்களை பதிவு செய்கிறேன். இந்த என்டர்டெயின்மெண்ட் அன்லிமிட்டட்னு போட்டிருக்காங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட் இருக்கும், அதுவே அன்லிமிட்டடாக இருக்கணும்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு சஞ்சய். அப்படின்னா உண்மையிலேயே இது வந்து ஒரு விறுவிறுப்பான பரபரப்பான படங்களை எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கு சினிமா வந்து ஆபாவாணன் சாரை பற்றி நான் பேசியாகணும். அதுக்கு முன்னாடி ரவி சார் பேசும்போது ஆர் சுந்தரன் தான் வழக்கமாக சொல்லுவார், என்னங்க ஸ்கிரிப்ட் எழுதலையானா அதெல்லாம் முடிவுட்டுங்க, அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எழுதிக்கலாம். அந்தளவுக்கு நான் காமெடி பண்ண மாட்டேன். நான் கதை சொல்லும் போதே காட்சி உருவமாயிரும், வசனங்கள்லாம் மனதுக்குள்ளே வந்துடும், இப்படி துவங்குகிறோம், இப்படி போகுது, இப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக மைண்டுக்குள்ளே இருக்கும். அது தூக்கத்து வெளிப்பு கேட்டாலும் நான் சொல்லுவேன் அந்த படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும். அதனால் நான் வந்து பேப்பர் வச்சுக்கிறதில்ல, பேப்பருங்கிறது நமக்கு வந்து ஒரு இளைஞலாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா எங்கள் குருநாதர் பாரதி ராஜா தான். முதல் நாள் இரவு படப்பிடிப்பு முடிஞ்சோடனே போய் அவருக்கு வசனமெல்லாம் படைச்சு காட்டுவான், சூப்பர்ரா அப்படிம்பாரு. அப்புறம் சூப்பர் அஜய் நீ என்ன பார்க்குன்னு நாங்கள் மாநில சந்தோஷங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருவோம். அவர் காலையில் 5:30 கூப்பிட்டு அந்த சீனை இன்னொருக்க படையே அப்படிம்பார், அப்புறம் படிப்போம், வெரி குட் அப்படின்ட்டு அது ஒரு சின்ன கரெக்ஷன் செய்தார். அப்புறம் அவ்வளோ ஷூட்டிங்கு ஸ்பாட்டுக்கு கிளம்பும்போது அந்த டைலாக் என்ன சொன்னியா, இன்னொரு வண்டியில் படி அப்படிப்பார், அப்போ ஒரு தடவை படிப்போம், அருமையாக இருக்கியா, தட்டியெல்லாம் கொடுப்பார். இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே 1000 சீன் எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு போய் நல்லா பொங்கலும் உளுந்து உடையும் சாப்பிட்டு பாடி தூக்கத்தில் இருக்கும்போது டைரக்டர் உங்களை கூப்பிட்றாரும் வாங்கி உடனே பரபரப்பாக இருந்துச்சு சார். அப்படி மேம் என்னையா சீனு ஹீரோகாய் சீன், ஏன் இப்படி பேசுவேன், ஏன் இந்த கேரக்டர் சார் நைட்டு நல்லாவே சொன்னீங்க, என்னையா நல்லாவே சொன்னேன், இந்த கேரக்டர் இப்படி எப்படியா பேசணும் அப்படின்னு இந்த பேப்பர் எடுத்து வீசுவார். இப்போ மனோஜ்குமார்களோ வயசு சிரிப்பாக இருக்கும், இந்த பேலோட வீசினார்னா முட்டம் காட்டில் லெஃப்டில் ஒரு பேப்பர் போகும், ரைட்டில் ஒரு பக்கம் போகும், ஒன்று கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும், ஓடி ஓடி படுத்துவேன், எல்லாம் சைலண்ட்டாக அவர் முன்னாடி சிரிக்க முடியாது, அமைதியாக இருப்பாங்க.
அதுக்குள்ள அவர் ஒரு ட்ராலி போட்டு அது ஒரு சைலண்ட் ஷட்டில் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு டைலாக் வேணே அப்படிம்பாரு. அப்போ ஒரு டைலாக் சொல்லுவேன், சூப்பர் அப்படின்ட்டு அதை எடுத்துருவார். இவர் நடந்தனால பாருங்க, எழுதுனாலே இதுதான் நடக்க போகுது, இது என்னது கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு. அதனால இப்போ அந்த கிளைமாக்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணா. இந்த அலைகள் வயல கிளைமாக்ஸில் பார்த்தீங்கன்னா, டேவி உனக்கு என்ன மதமாக பிடிச்சிருக்கு அப்படிமா? ஆமாம் ஃபாதர், எனக்கு மதம் தான் பிடிச்சிருக்கேம்மா. அவன் யானைக்கு பிடிச்ச மதத்தை சொல்வான், இவன் தன்னை பிடிச்ச ரிலீஜனுங்கிற மதத்தை சொல்லியிருப்பான். அதெல்லாம் ஸ்பாட்டில் அப்படியே சொன்னது. அந்த மாதிரி அனுபவங்கள் எங்கள் குருநாதர்கிட்டருந்து வந்துட்டதுனால, குருநாதர்னு ஒருத்தர் மேய்ப்பன் இருக்காரு, அப்போவே இந்த ஆடுகள் வந்து ஒழுங்காக வேலை பார்க்காது. இப்போ மேய்ப்பனும் நானே ஆடும் நானேங்கிற போது நான் வேலை பார்ப்பேன். அதனால் சரி சீனை கரெக்ட் பண்ணிக்குவோம், டைலாகா அங்கே போய் பார்த்துக்குங்கிறதானே தவிர, ஆர் சுந்தரராஜன் அளவுக்கு சென்சார் போர்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டுலாம் நான் கதை எழுதுனதில்ல. அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்கவும் இல்லை. உதயகுமார் ஏதோ தவறான செய்தி இந்த ஊடகத்துறையை பரப்புகிறார், ஆனால் அவர் எலெக்ஷனில் நிற்கிறார். எங்கள் டைரக்டர் யூனியில் நான் அவருக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏன் இப்படி வதந்தியை பரப்புறாருன்னு எனக்கு தெரியல. இதுக்கு சுந்தரராஜன் தான் பதில் சொல்லணும். அப்புறம் ஆவாவானந்த் அவர்கள் பேசும்போது சொன்னார், எங்களுக்கும் அவருக்கு என்ன உறவு இருக்குது அப்படின்னா, அந்த உறவு தான் சினிமாங்கிற உறவு. இப்போ திரைப்பட கல்லூரிங்கிறது வந்து ஒரு அநாத குழந்தை மாதிரி இருந்தது அதுக்கு முன்னாடி. அப்போ இங்கே ஒரு சேம்பரில் ஒரு நடிப்பு கல்லூரி வச்சுருந்தாங்க, அப்புறம் திரைப்பட கல்லூரி வந்தபோது அதுலேருந்து வந்ததுனால அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை ருத்ரையெல்லாம் பட்ட அவதிகள் என்னங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்படி இருந்த ஒரு சூழலில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்னாலே ஒரு மாதிரியான படங்கள் எடுப்பாங்க, ஆர்ட் ஃபிலிம் எடுப்பாங்க அப்படிங்கிற, ஸ்லோ ஃபிலிம் எடுப்பாங்க அப்படிங்கிறத கான்செப்டை உடைச்சு வெற்றிகரமான படங்களை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நிலைநாட்டினவர் வந்து ஆபாவாவர். அது வந்து நான் ஏதோ முகஸ்துதிக்காகவோ இங்கே வந்து கைதட்டல் வாங்குறதுக்காகவோ நான் சொன்ன விஷயம் இல்லை. அதன் பிறகு திரைப்பட கல்லூரியிலிருந்து வருகிறவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து ஏற்பட்டது. அந்த அந்தஸ்தை வாங்கி தந்தவர் ஆபாவானந்த். ஆகவே அவரை வந்து நான் எப்பவும் ரொம்ப நேசிப்பேன். நான் திரும்பவும் சொல்லுவேன், அவர் நிறைய வந்து கொஞ்சம் பொய் சொல்லிட்டார். அந்தளவுக்குலாம் நான் வந்து ஒரு அடக்கமான ஆள் கிடையாது. ஆனால் என்னென்னா, நாங்கள் ஒரு படம் அடிமைகள் நடந்தோம், அது படம் பாதியில் அப்படியே அதை போல் இந்த போகிரா சார் தான் தெரியும், ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துலலாம் அது அப்படியே நிற்கிது. அந்த படத்துலலாம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நான் வந்து இந்த கங்கா யமுனா சரஸ்வதியில் இருந்தாலும் நான் ஒரு உதவி இயக்குனராக தான் நடிப்பேன். ஏன்னா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம், அது அவர்கிட்ட வேலை செய்கிறதுல எனக்கு ஒரு அவ்வளவு மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியை நான் வந்து என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், இன்னும் அனுபவிப்பேன். ஏதோ பெரிய திட்டம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு சொன்னார், நானும் கொஞ்சம் நான் நிம்மதியாக போய் தூங்குவேன். அதுவாக இருக்குமோ இதுவாக இருக்குமோ, நம்ம ஒரு வேளை ஹீரோவாக போடுறாரோ, அப்போ ஹீரோவை தான் இப்போ ஹீரோயின் யார், இந்த கனவுகளோடு நான் எதுக்கு அனாவசியமாக சிரமம் பண்ணும். அல்லது இவனை நம்பி பணத்தையாவது போட்டுருவோம், டைரக்ஷன் பண்ணி நாசமாக போயிட்டு போகிறான்னு விட்டாலும் பரவாயில்ல. அது எதுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நமக்குள்ளேயாவது பேசிக்குவோம், அல்லது நீங்களாவது கேட்டு சொல்லுங்கள். அப்போ போகிறதுக்குள்ளே அது ஒரு முடிவு பண்ணிக்குவோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவு இந்த ஆபா அவர்களுடைய யூனிட்டோடு எனக்கு இருக்கு. இதே மாதிரியான ஏன் எங்களுக்குள்ள இந்த வேவ் லைன் கரெக்டாக இருக்குன்னா, நாங்களும் அப்படித்தான். கேமராமேன்னா அவர் வந்து அந்த வேலை செய்ய மாட்டார், செட்டுன்னா அவர் அந்த வேலை தான் செய்வார், ஆர்ட் டைரக்டர்னா அவர் அதெல்லாம் வந்து செய்ய மாட்டார், அசோசியேட் டைரக்டர்னா அப்படி சட்டையை இன் பண்ணி நின்றுருப்பாங்க. அந்த வேலையை சட்டை இன் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. இல்லை எனக்கு தொப்பை இருக்கிறதுனால அது நல்லா இருக்காதுங்கிறது வேறு விஷயம். அப்படி சட்டை இன் பண்ணிட்டு அமெரிக்காக்கார மாதிரி வந்தானா அவன் வேலை செய்ய மாட்டான். கோவிஷீல்டு வேலையில் வந்து எப்படி வேலை செய்வான்? அவன் போய் அங்கே வந்து மாடு மேய்க்கணும், ஆடு கொண்டு வரணும், இதெல்லாம் வரணும். இவன் வந்து சட்டை இன் பண்ணிட்டு போய் ரெண்டு ஆடு கேட்டான்னு வைங்க, இவன் ஏதோ ஒரு டாக்டர் வந்துட்டார் போட்டுக்கணும்னு நினச்சிட்டு கிளவி ஆட்டை ஒழிச்சு வச்சுடுவான். அதனால் சாதாரணமாக இருந்தாச்சும் ஓசியில் நம்ம ஆடு வாங்க முடியும்.
அவ அந்த மாதிரி ஆட்கள தான் நான் வேலை சேர்த்துக்குவேன். அப்புறம் முதல்ல கேமராமேன் சாப்பிட்டானா அவன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவான், நான் முதல்ல சாப்பிட்டேன்னா நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவேன். இப்படியான ஒரு உறவு. நீங்களாவது வாடா போடான்னு பேசுறீங்க, நாங்கள் அதுக்கு மேலேயும் பேசியிருக்கோம். அப்படி பேசி தான் நம்ம ஷூட்டிங் அழகாக நடந்துட்டுருக்கு. ஆகவே அந்த மாதிரியான இயல்புடைய ரெண்டு யூனிட் வந்து ஒன்று சேர்றதுங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது நாம் சேர்ந்துருக்கோம், நிச்சயமாக வந்து நாம் வந்து சினிமாவில் சாதிப்போம். ஆனால் நாம் சாதிக்கிறதெல்லாம் முக்கியமில்லை. இப்போ இளைஞர்கள் கையில் சினிமா வந்திருக்கு, அவங்க சாதிக்கிறாங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, நிறைவாகவும் இருக்குது. ஏன்னா முந்தையெல்லாம் வந்து பணத்தை போட்டு ஓட்ட பணத்தை எடுக்க முடியாமல் உடனே சுரிஞ்சிட்டே இருந்து இன்னும் போட்டவனம் வரவே வராது போல் இருக்கு அப்படின்ட்டு மகாலட்சுமி கப்புக்கு போய் ஸோ ரெண்டு பேக்கு தான் போட்டேன் என்ன அப்படின்ட்டு அப்படியே ஒரு பழகி அப்புறம் தண்ணி இல்லாமல் தூக்கு வராதுங்கிற நிலைமைக்கு மாறி இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசராக அப்படியே ஆகி போயிடணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, போட்ட பணத்துக்கு ஒரு எஃப்எம்எஸ் அதில் வித்துறாங்க, ஒரு சேட்டலைட் வித்துறாங்க, இந்த மாதிரியான சேப்பு வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி இருக்கிற வியாபாரத்தில் இருக்குது. கொஞ்சம் குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நாலு பேர் சேர்ந்து அதை வந்து பங்கிட்டுக்கிட்டு அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சினிமா வந்து இலகுவாயிருக்கு. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது வந்து இளைஞர்கள் அதை கடைபிடிக்கணும், அதை வந்து தொடர்ந்து செய்யணும். ஆனால் என்னென்னா ஒரே விஷயம், எல்லாமே நகைச்சுவை தான் அப்படிங்கிறது வருது. அது வந்து ஒரு ட்ரெண்டு தான். எப்பவுமே ஒரு கிரைமோ ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டோ இதெல்லாம் வந்து காமெடியோ எல்லாமே ஒரு ட்ரெண்டு தான். அது காமெடி ஒரு சுவை, காமெடியே சுவை அல்ல. அது வந்து காலம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லும். ஆகவே அவங்களும் வேறு வழி இல்லாமல் வேறு ரூட்டில் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அது நிச்சயமாக யோசிப்பாங்க. அவங்க என்ன யோசனை இல்லாமல் இவ்வளோ டைரக்ஷன் இவ்வளோ ஹிட்டு கொடுக்குறாங்க, அவங்க யோசிப்பாங்க. அவங்க நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல தமிழ் படங்களை நமக்கு தருவாங்க. ஆனால் அது வரைக்கும் நான் சாகவே மாட்டேன், அதை மட்டும் தெளிவாக இருக்கேன். நான் சந்த முதல பூந்தாவது இவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். அவங்களோட வேலை செஞ்சு அந்த வெற்றியில் நான் பங்குக்கு வந்துடுவேன். பானச்சந்திரக்கு எனக்கும் ஒரு அற்புதமான உறவு இருக்குது. அந்த மனுஷன் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் மேலே கொண்டு போய் தொங்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு கிரைன் இங்கே செட் பண்ணிட்டுருக்கேன் தெலுங்கு படத்தில். இவர் என்னையா ஐயோ என்னை கொண்டு வந்து மேலே இடுப்பில் கயிறெல்லாம் கட்டி தொங்க விட்டு கட்டி தொங்க விட்டாச்சு, தொங்கிட்டா ஆகணும். அதுக்கப்புறம் தோணுது ஒரு கிரைன் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு அந்த கிரைனை கொண்டு போனால் கிரைன் அங்கங்கேயே நிறுத்துங்கன்றாங்க யூனிவர்சிட்டிக்காரங்கன்னு சொல்லி. அப்புறம் அதை வேகமாக தள்ளிட்டு வந்து அது எடுத்தா அது வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப பெருமைசாலி அப்படியே தொங்கிட்டே இருந்தார். அந்த படம் நல்ல வெற்றி பெற்றது, தெலுங்கில் எனக்கு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு தந்தது. அந்தளவுக்கு நாங்கள் அப்படி தான் பழக்கமானோம். இந்த மாதிரி எல்லாருமே நண்பர்களாகவும் ஏற்கனவே பழகினர்களாகவும் இருக்கிறாங்க. நம்ம நடன இயக்குநர்களாகட்டும் இசையமைப்பாளர் மட்டும்தான் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் விட மாட்டேன், பழகிக்கு அப்படியே நீ ஒன்றும் கண்டுக்காதீங்க. நான் அப்படியே உள்ள சைக்கிள் கேபிள் உள்ளே போந்து பழகிடுவேன். நாம் எல்லாரும் சேர்ந்து வெற்றி படம் கொடுப்போம், திரும்ப திரும்ப வெற்றி படம் கொடுப்போம். அதுக்கான உத்தரவாதம் நம்முடைய உழைப்பில் இருக்குது, நம்முடைய கற்பனைகளில் இருக்குது. ஏன்னா சினிமாங்கிறது ஒரு சினிமா வியாபாரம் இல்லை, ஒரு கனவு வியாபாரம். கனவு வியாபாரத்தை ரொம்ப சிக்கலாக பண்ணிகிட்ருக்கவங்க நாம் தான். நாம் காண்ற கனவும் ஆடியன்ஸோட கனவும் சிங்காச்சுன்னா படம் வெட்டி ஆயிரும். அவனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு கனவை நாங்கள் எடுத்து இதை பார்த்தே ஆகணும்னு சொன்னோம்னா போடான்ட்டு அவர் தூக்கம் கலைஞ்சு போயிடும் அவனுக்கு. இதுதான் நிலைமை. ஆகவே நல்ல கனவுகளாக காண்போம், நல்ல கனவுகளை ரசிகர்களுக்கு கொடுப்போம். அந்த ரசிகர்கள் மூலமாக நாமளும் நாலு காசு சம்பாதிப்போம், அவனும் சந்தோஷமாக இருக்கட்டும். சென்னை நாலு காசு சம்பாதிக்கணும்னு சிரிக்கிறாரு. இவர் ஏதோ ஃப்ரீயாக சினிமாவுக்கு வந்தவர் மாதிரி. உண்மையிலேயே அதுதான் நோக்கம். அவங்க லெவலுக்கு நாம் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுறோம். எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. நீங்கள்லாம் பார்த்தா நல்லா படைச்சவங்களாக இருக்கீங்க, சினிமா இல்லாட்டியும் வேறு தொழில் போயிருக்கீங்க போல் இருக்கு. எனக்கு சினிமாவுக்கு வரையும் ஒன்றுமே தெரியாது. எங்கள் வீட்டு முனையில் ஒரு பொட்டிக்காய் வச்சு கொடுத்தாலும் கூட நான் லாஸ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு லூஸு. எனக்கு தெரிஞ்சது சினிமா, சினிமாவை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆகவே தயவுசெய்து சினிமா விட்டு என்னை துரத்தி விடாதீர்கள். நீங்கள் துரத்தினாலும் நான் அந்த கேட்டு வழியாக போகணும், இந்த கேட்டு வழியாக வந்து விடுவேன். நிச்சயமாக சினிமாவில் தான் இருப்பேன்,
சினிமாதான் வாழ வைக்கும் அந்த சினிமாவோடு நான் நெருங்கிய நட்போடும் அன்போடும் பாசத்தோடும் பரிவோடும் இருப்பேன். நன்றி, வணக்கம்.